மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தரம் 11 முதலாம் தவணை பாடப்பரப்பை நாம் கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் அலகு 2 ஒளித்தொகுப்பு பாடப்பரப்பினை நாம் இங்கு கற்க இருக்கின்றோம். ஒளித்தொகுப்பு உங்களுக்கு தெரியும். நாம் அங்கிகள் பற்றி கதைக்கும் பொழுதும் அங்கிகளுக்குரிய உயிர் சிறப்பியல்புகளில் ஒன்றான போஷனை சார்ந்த ஒரு விடயமாக இந்த அலகை நாம் இங்கு பார்க்கின்றோம். போஷனை பற்றி நாம் கற்பதற்கு முதல் இந்த அலகில், இந்த ஒளித்தொகுப்பு என்ற அலகில், தேர்ச்சி உயிர்ச்சூழல் தொகுதியின் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு உயிரங்கிகளையும் அவற்றின் உயிர் செயல்முறைகளையும் தேடி அறிவார். தேர்ச்சி மட்டம் 1.3 இந்த ஒளித்தொகுப்பு பாட அலகு வருகின்றது. ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவத்தை ஆராய்வர். இங்கு கற்றற்பேறுகளாக ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்பதை கூறுவர். ஒளித்தொகுப்பினை பாதிக்கும் காரணிகளை கூறுவர். ஒளித்தொகுப்பிற்கு காபனீரொட்சைட்டு, ஒளி மற்றும் பச்சையம் ஆகியவற்றின் அவசியத்தை நிரூபிப்பதற்கான உரிய செயற்பாடுகளை இங்கு செய்து காட்டுதல். ஒளித்தொகுப்பில் உண்டாகும் விளைவுகளை இனம் காண்பதற்கான எளிமையான செயற்பாடுகளை செய்து காட்டுவர். ஒளித்தொகுப்பிற்கான சமப்படுத்தப்பட்ட சமன்பாட்டினை கூறுவர். ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவத்தை விளக்குவார். இந்த கற்றற்பேறுகளை இந்த அலகை நீங்கள் கற்று முடிக்கும் பொழுது நீங்கள் பெற்றிருப்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த அலகில் முதல் பதமாக நாம் இங்கு போஷனையை பற்றி பார்க்கின்றோம். மாணவர்களை, நீங்கள் தரம் 6 கற்றிருக்கின்றீர்கள். இந்த போஷனை என்பது என்ன? அதாவது அங்கிகள் உயிர் நிலவுகைக்காக, அங்கிகளுடைய நிலைப்பிற்காக பதார்த்தங்களையும் சக்தியையும் பெற்றுக்கொள்ளுகின்ற செயல்முறையை நாம் போஷனை என வரையறை செய்கின்றோம். பாருங்கள், உயிரங்கிகள் தமது நிலைப்பிற்காக பல்வேறு பதார்த்தங்களையும் பல்வேறு சக்திகளையும் பெற்றுக்கொள்ளுகின்றது. இவ்விதம் பதார்த்தங்களையும் சக்தியையும் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த செயல்முறையை நாம் இங்கு போஷனை என வரையறை செய்கின்றோம். இந்த போஷனை என்று சொல்லப்படும் பொழுது, இந்த போஷனையினுடைய அடிப்படையில் உயிராங்கிகளை நாம் 2 வகைகளாக வகைப்படுத்துகின்றோம். இந்த போஷனையினுடைய அடிப்படையில் நாம் உயிராங்கிகளை தற்போஷணிகள், புறபோஷணிகள் என 2 வகைகளாக வகைப்படுத்தி நாம் ஆரம்ப வகுப்புகளில் கற்றிருக்கின்றோம். சில அங்கிகள் தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்கின்றன அல்லது தாமே தயாரித்துக் கொள்கின்றன. இவ்வாறான அங்கிகளையே நாம் தற்போஷணிகள் என எளிமையாக வரையறுக்கப்படுத்துகின்றோம். உங்களுக்கு தெரியும், பச்சையமுள்ள கலங்களை கொண்ட தாவரங்கள் தமக்கு சூழலில் கிடைக்கக்கூடிய வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய காபனீரொட்சைட்டு வாயு மற்றும் நீர் ஆகிய மூலக்கூறுகளை பயன்படுத்தி ஒளிச்சக்தியின் உதவியுடன் உணவை தயாரிப்பதன் மூலமாக தனது போஷனை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றன. இவ்விதமான திறனுடைய அங்கிகளையே நாம் தற்போஷணிகள் என வரையறை செய்கின்றோம். நாம் உட்பட, மனிதன் உட்பட அநேகமான விலங்குகள் உங்களுக்கு தெரியும், உணவு தேவைக்காக நாம் வேறு அங்கிகளில் தங்கி வாழ்கின்றோம். அவ்விதம் உணவு தேவைக்காக பிறதொரு அங்கிகளில் தங்கி வாழக்கூடிய, வேறு அங்கிகளில் தங்கி வாழக்கூடிய அங்கிகளையே நாம் புறபோஷணிகள் என வரையறுத்து கற்றிருக்கின்றோம். பொதுவாக தாவரங்களை நாம் தற்போஷணிகள் எனவும் விலங்குகளை நாம் புறபோஷணிகள் எனவும் கற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த போஷனையினுடைய அடிப்படையில், அவை போஷனையை பெற்றுக்கொள்ளுகின்ற முறையின் அடிப்படையில் அங்கிகளை நாம் 2 வகைகளாக பிரிக்கின்றோம். தற்போஷணிகள், புறபோஷணிகள் என 2 வகைகளாக நாம் அங்கிகளை வகைப்படுத்துகின்றோம். மாணவர்கள் இதை நன்கு அறிந்திருத்தல் வேண்டும். தற்பொழுது இந்த தற்போஷணிகள் என்று சொல்லப்படும் பொழுது, தரம் 10 நீங்கள் உயிர் சிறப்பியல் என்ற பாட அலகை கற்கும் பொழுது இந்த தற்போஷணிகளை நாம் 2 வகைகளாக வகைப்படுத்தியிருந்தோம். அதாவது தற்போஷணை திறனுடைய அங்கிகள் உணவு தயாரிப்பதற்காக, உங்களுக்கு தெரியும், சக்தி முதல் ஒன்றை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது சக்தி முதலாக ஒளிச்சக்தியை பயன்படுத்தக்கூடிய அங்கிகளை நாம் ஒளி தற்போஷணிகள் என வரையறுத்து கற்றிருந்தோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், பச்சையமுள்ள கலங்களை கொண்ட அங்கிகள் அல்லது பச்சை தாவரங்கள் சூரிய ஒளிச்சக்தியை அல்லது ஒளிச்சக்தியை சக்தி முதலாக கொண்டு மாப்பொருளை தயாரிக்கின்ற செயல்முறையை செய்கின்றன. எனவே இவ்வாறான அங்கிகளையே நாம் ஒளித்தற்போஷணிகள் என வரையறை செய்கின்றோம். சிலாங்கிகள் தமது உணவை தயாரிப்பதற்காக ரசாயன பொருட்களை, ரசாயன சக்தியை முதலாக பயன்படுத்துகின்றன. அவ்வாறான அங்கிகளை நாம் ரசாயன தற்போஷணிகள் என வரையறை செய்கின்றோம். தரம் 10 நீங்கள் கற்கும் பொழுது சில வகை பாக்டீரியாக்கள் ரசாயன சக்தியை சக்தி முதலாக கொண்டு தனது போஷணை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை பற்றி நாம் கற்றிருந்தோம். அவ்வாறான பாக்டீரியாக்களை நாம் ரசாயன தற்போஷணிகளுக்குரிய உதாரணமாக நாங்கள் கற்றிருக்கின்றோம். பச்சை தாவரங்கள் சூரிய ஒளிச்சக்தியை முதலாக கொண்டு உணவை தயாரிப்பதனால் அவற்றை நாம் ஒளித்தற்போஷணிகள் என்ற வகைக்குள் நாம் சேர்க்கின்றோம். ஆகவே ஒளித்தற்போஷணிகளாக நாம் பச்சை தாவரங்களையும், ரசாயன தற்போஷணிகளாக சில வகை பாக்டீரியாக்களையும் நாங்கள் கற்றிருக்கின்றோம். இதன் அடிப்படையில் இந்த தற்போஷணி திறனுடைய அங்கிகளில், இந்த தற்போஷணி திறனுடைய பச்சை தாவரங்களில் நடைபெறுகின்ற அந்த உணவு தயாரிக்கும் செயல்முறையையே நாம் ஒளித்தொகுப்பு என வரையறை செய்கின்றோம். இது பற்றி நாம் ஆரம்ப வகுப்புகளிலும் கற்றிருக்கின்றோம். பாருங்கள், ஒளித்தொகுப்பிற்குரிய சரியான விளைவிலக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி காபனீரொட்சைட்டு, நீர் என்பவற்றை மூலப்பொருளாக கொண்டு பச்சை தாவர கலங்களில் உள்ள பச்சையுருமணிகளில் நடைபெறுகின்ற உணவு தொகுக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். பாருங்கள், திரையில் உங்களுக்கு இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறையில் அவசியமான காரணிகளை நாம் ஒவ்வொரு நிறங்களை கொண்டு காட்டியிருக்கின்றோம். ஆகவே இந்த வரைவிலக்கத்தை நீங்கள் சொல்லும் பொழுது இந்த விடயங்கள் தெளிவாக முன்வைக்கப்பட வேண்டும் என்பதனை மாணவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி அல்லது ஒரு ஒளி முதலொன்றை பயன்படுத்தி காபனீரொட்சைட்டு, நீர் என்பவற்றை மூலப்பொருளாக கொண்டு, உங்களுக்கு தெரியும் மிக எளிமையான மூலப்பொருளான காபனீரொட்சைட்டு, நீர் என்பவற்றை கொண்டு பச்சையமுள்ள கலங்கள் அதனை குளுக்கோஸாக மாற்றுகின்ற செயல்முறையை, அந்த உணவை தொகுக்கின்ற செயல்முறையை நாம் ஒளித்தொகுப்பு என வரையறை செய்கின்றோம். ஆகவே ஒளித்தொகுப்பு செயல்முறைக்குரிய அவசியமான காரணிகள் பற்றி நாம் இந்த வரைவிலக்கத்தில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். பாருங்கள், இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறையின் பொழுது நடைபெறுகின்ற சக்தி மாற்றத்தை பற்றி மாணவர்கள் அறிந்திருத்தல் வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒளிச்சக்தியானது இரசாயன சக்தியாக பதிக்கப்படுகின்ற ஒரே ஒரு இயற்கை செயல்முறை ஒளித்தொகுப்பு என நாம் அறிந்திருக்கின்றோம். பாருங்கள், உயிருலகில் நடைபெறுகின்ற செயல்முறைகளில் ஒளிச்சக்தியானது இரசாயன சக்தியாக அங்கிகளில் பதிக்கப்படுகின்ற ஒரே ஒரு இயற்கை செயல்முறையாக நாம் இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறையை நாம் கருதுகின்றோம். ஆகவே இது ஒளித்தொகுப்பிற்குரிய ஒரு விசேடமான இயல்பாக நாம் கருதுகின்றோம். ஞாயிற்று சக்தியை, உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளிச்சக்தியை, இங்கே கிடைக்கின்ற நிலவான ஒளியை நாம் என்ன செய்கின்றோம், இந்த தாவரங்கள் மாத்திரமே புவியில் பயன்படுத்துகின்றன. அவ்வாறு நிலைப்படுத்தப்படுகின்ற சக்தி உணவு சங்கிலின் வழியாக கடத்தப்பட்டு அங்கிகளுக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே அங்கிகளின் நிலைப்புக்கான சக்தியை நாம் சூரியனிலிருந்து பெற்று அதனை உணவு சங்கிலின் வழியாக பாய்த்து அந்த ஏனைய அங்கிகளுக்குரிய நிலைப்பை உறுதி செய்கின்றோம். எனவே ஒளித்தொகுப்பானது உயிருலகின் நிலைப்பிற்கு ஒரு அத்தியாவசியமான செயல்முறை என்பதை இந்த இடத்தில் நாம் தெரிவிக்க வேண்டும். நாம் பின்னர் ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவம் பற்றி கலந்துரையாடும் பொழுது இதனை விரிவாக நாங்கள் பார்ப்போம். ஒளித்தொகுப்பின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். மாணவர்களே, இந்த படத்தினை நீங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுது இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறைக்காக ஒரு தாவரத்துடன் பரிமாற்றத்திற்குள்ளாகக்கூடிய பதார்த்தங்கள் பற்றி நாம் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நாம் ஒளித்தொகுப்பை பற்றி கற்கும் பொழுது இந்த ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான காரணிகள் சொல்லப்படும் பொழுது இந்த காரணிகளை அடிப்படையில் நாம் 2 வகைகளாக பிரிக்கின்றோம். பச்சை தாவரத்தினுள் காணப்படுகின்ற ஒரு காரணியை பற்றி நாம் பார்க்கின்றோம். பச்சை தாவரத்தில் காணப்படக்கூடிய அந்த காரணியை நாம் அகக்காரணி என வரையறை செய்கின்றோம். அந்த அகக்காரணி, உங்களுக்கு தெரியும், பச்சையம் அல்லது குளோரோஃபில் என்று சொல்லப்படக்கூடிய நிறப்பொருளாக இருக்கும். அதே போன்றும் தாவரத்திற்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய காரணிகளாக நாம் கருதும் பொழுது, உங்களுக்கு தெரியும், ஒளி, நீர், காபனீரொட்சைட் என்பவை தாவர உடலிலிருந்து வெளியே கிடைக்கக்கூடிய காரணிகளாக நாம் கருதுகின்றோம். இந்த காரணிகள் ஒவ்வொன்றும் தாவரங்கள் எவ்விதம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அந்த படத்தில் தெளிவாக உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். ஒளித்தோப்பிற்கு அவசியமான சூரிய ஒளியானது ஒளிச்சக்தியானது சூரியனிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், ஒளித்தோப்பு செயல்முறைக்கு அவசியமான கார்பனீரொட்சைட்டு வாயுவானது வளிமண்டலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று ஒளித்தோப்பிற்கு அவசியமான காரணில் ஒன்றான நீரானது மண்ணீரிலிருந்து தாவரத்தினால் வேர்கள் மூலம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே சந்தர்ப்பத்தில் இங்கு ஒளித்தோப்பின் பொழுது நடைபெறுகின்ற செயல்முறையின் பொழுது உருவாகும் பக்க விளைவான ஆக்சிஜன் வாயு தாவரத்திலிருந்து வெளிவிடப்படுகின்றது. இவ்விதம் தாவரத்துடன் தொடர்பட்டுள்ள அந்த பதார்த்தங்கள் பற்றிய விளக்கத்தை அந்த படம் காட்டியிருக்கின்றது. இங்கு நாம் ஒளித்தோப்பு செயல்முறையின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்று பார்க்கும் பொழுது அந்த காரணிகளை இரண்டாக பார்க்கின்றோம். ஒன்று அகக்காரணி என்று கூறுகின்றோம், இரண்டாவது புறக்காரணிகள் என்று கூறுகின்றோம். அகக்காரணி என்று சொல்லப்படும் பொழுது தாவர கலத்தில் காணப்படுகின்ற பச்சையோர்மணிகளில் காணப்படுகின்ற அந்த நிறப்பொருள் குளோரோஃபில் என்ற நிறப்பொருளை நாம் அகக்காரணியாகவும், அதே போன்று ஒளித்தோப்பை செயல்முறையில் பங்கு பெற்றக்கூடிய ஏனைய கூறுகள் என்று சொல்லப்படும் பொழுது வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காரணிகளாக கார்பனீரொட்சைட்டு மற்றும் நீர், சூரிய ஒளி என்பவற்றை நாம் புறக்காரணிகளாக கருதுகின்றோம். பாருங்கள், இங்கு பச்சையத்தை பற்றி பார்க்கும் பொழுதும் தாவர கலங்களில் மட்டும் காணப்படுகின்ற பச்சையோர்மணி எனப்படுகின்ற புன்னங்கத்தில் குளோரோஃபில் எனப்படுகின்ற பச்சை நிறப்பொருள் காணப்படுகின்றது. ஆகவே மிக தெளிவாக மாணவர் அறிந்திருத்தல் வேண்டும். தாவர கலங்களில் அல்லது சில பச்சையத்தை கொண்டுள்ள சில வகையான நுண்ணங்கள் இருக்கின்றன. அவ்விதமான கலங்களில் காணப்படுகின்ற அந்த பச்சையோர்மணியில் காணப்படுகின்ற குளோரோஃபில் என்ற நிறப்பொருள் இங்கு ஒளித்தொகுப்புக்கு அவசியமான நிறப்பொருளாக இருக்கின்றது. இங்கு இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறையில் குளோரோஃபிலின் பங்கு என்று சொல்லப்படும் பொழுது இந்த நிறப்பொருளுடைய பங்கு சூரிய ஒளிச்சக்தியை உறிஞ்சுதல் என்பதை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். ஆகவே நாம் அடுத்த காரணியாக நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஒளித்தொகுப்புக்கு அவசியமான அடுத்த காரணியாக நாம் ஒளியை பெற்றுச் சொல்கின்றோம். பாருங்கள், ஒளித்தொகுப்பிற்கு தேவையான ஒளி சூரியனிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது இயற்கையாக. நாம் சில சந்தர்ப்பங்களில் செயற்கையாக ஒளி வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் ஒளித்தொகுப்பு செயல்முறை நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இயற்கையாக சூரிய ஒளியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. பச்சையோர்மணியில் காணப்படக்கூடிய குளோரோஃபில் சூரிய ஒளிச்சக்தியை உறிஞ்சுகின்றது என்பதை மாணவர்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதே போன்று கார்பனீரொட்சைட்டு, பாருங்கள், ஒளித்தொகுப்பிற்கு தேவையான கார்பனீரொட்சைட்டு வளிமண்டலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வளிமண்டலத்தில் கார்பனீரொட்சைட்டானது 0.03% உங்களுக்கு தெரியும் கார்பனீரொட்சைட்டு காணப்படுகின்றது. எமது அன்றாட வாழ்வில் நடைபெறுகின்ற பல்வேறு செயற்பாடுகளில் உங்களுக்கு தெரியும் பல்வேறு செயற்பாடுகள் சூழலுக்கு சுவட்டு எரிபொருட்களை வெளிவிடுகின்றன. அதாவது சுவட்டு எரிபொருட்களின் தகனத்தின் மூலம் கார்பனீரொட்சைட்டு வெளிவிடப்படுகின்றது. அங்கிகளின் சுவாசத்தின் மூலம் கார்பனீரொட்சைட்டு வெளிவிடப்படுகின்றது. பல்வேறு ரசாயன தாக்கங்களின் மூலம் கார்பனீரொட்சைட்டு வெளிவிடப்படுகின்றது. பல விதங்களில் சூழலிற்கு கார்பனீரொட்சைட்டு வெளிவிடப்படுகின்ற போதும் ஒரே ஒரு இயற்கை செயல்முறை மாத்திரமே உங்களுக்கு தெரியும் அந்த கார்பனீரொட்சைட்டை அகத்துறிஞ்சு ஆக்சிஜன் வாயுவாக மாற்றி சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது. எனவே ஒளித்தொகுப்பு செயல்முறையினுடைய இரண்டாவது முக்கியத்துவமாக நாம் அதனை பார்க்கின்றோம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பனீரொட்சைட்டு வாயுவை பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இயற்கை செயல்முறையாக நாம் ஒளித்தொகுப்பை கருதுகின்றோம். இங்கு உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது ஒரு இலையினுடைய நெடுக்கு வெட்டு முகத்தை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். கடந்த வாரம் நாம் கற்பித்த அலகில் உங்களுக்கு தெரியும் தாவர இழையங்கள் பற்றி கற்கும் பொழுது இலை நடுவிழையத்தில் புடைக்கல விழையங்கள் காணப்படுவதாக நாம் கற்றிருந்தோம். அந்த இலை நடுவிழையத்தில் காணப்படக்கூடிய இரண்டு வகையான புடைக்கல விழைய கலங்கள் என்று சொல்லப்படும் பொழுது பிரதானமாக நாம் வேலிக்காட் கலங்கள் மற்றும் கடற்பஞ்சு கலங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதில் உங்களுக்கு தெரியும் அந்த இலையினுடைய மேற்புற மேற்றோலுக்கு உடன்கீழாக காணப்படக்கூடிய புடைக்கல விழைய கலவகையாக நாம் வேலிக்காட் புடைக்கல விழையத்தையும் அதன் கீழாக உங்களுக்கு தெரியும் சில ஐதான கல உடவிலைகளை கொண்டதாக கடற்பஞ்சு புடைக்கல விழையத்தையும் காண்கின்றோம். இந்த புடைக்கல விழைய கலங்கள் பாருங்கள் செறிவாக அதிக அளவில் பச்சையோர்மணிகளை கொண்டிருக்கின்றன. இந்த கலங்களுக்கு இடையிலே காணப்படக்கூடிய கல இடைவெளி காணப்படுகின்றது. அதே போன்று இந்த மேற்றோல் பகுதியில் காவற்கலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய விசேட வகையான கலங்கள் காணப்படுகின்றன. இந்த காவற்கலங்களுடைய மத்தியில் காணப்படக்கூடிய இலைவாய் என்ற துவாரத்தினூடாகவே தாவரங்கள் கார்பனீரொட்சைட்டை வளிமண்டலத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றது. அவிதம் இலைவாயினூடாக வருகின்ற இந்த காமனி ரோட் சைட்டானது கலை இடைவெளினூடாக பரவி அங்கு இருக்கக்கூடிய பச்சோறுமணிகளை கொண்ட அந்த புடைக்கலவளைய கலங்களான வேலிக்காட் கலங்கள் மற்றும் கடற்பஞ்சு கலங்களுக்கு காமனி ரோட் சைட்டை வழங்கும் பொழுது அங்கு ஒளித்தொகுப்பு செயற்பாடானது மிகவும் வினைத்திறனாக நடைபெறுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கு மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற காமனி ரோட் சைட்டு தாவர இலைகளில் காணப்படக்கூடிய இலைவாயின்ற துவாரத்தினூடாக கல இடைவெளிகளை சென்றடைந்து அங்குள்ள கலங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதே போன்று அடுத்த காரணியாக நாம் நீரை சொல்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மண்ணில் உள்ள நீர், மண்ணீரானது வேர் மயிர்களினால் பிரசாரணம் என்ற செயற்பாட்டின் மூலமாக தாவரங்கள் பெற்றுக்கொள்கின்றன. ஆகவே இங்கு மாணவர்கள் தெரிந்திருத்தல் வேண்டும், ஒளித்தோப்புக்கு அவசியமான காரணியான, ஒளித்தோப்பில் செல்வாக்கு செலுத்தும் மற்றொரு காரணியான நீரானது தாவரங்களினால் மண் நீரிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. தாவரத்தில் காணப்படுகின்ற வேர்மயிர்கள் அந்த மண்ணீரை உறிஞ்சு அந்த உறிஞ்சுகின்ற அந்த செயற்பாட்டினை நாம் இங்கு பிரசாரணம் என குறிப்பிடுகின்றோம். அந்த பிரசாரண செயற்பாட்டின் மூலமாக வேர்மயிரை பெற்று அது கால் கலத்தினூடாக தாவர இலைகளுக்கு கொண்டு செல்லுகின்றது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், வேர்மயிரினால் உறிஞ்சப்படுகின்ற நீரானது மேற்றோல், மேற்பட்டை, அகத்தோல் மற்றும் பரிவட்ட உறை ஆகிய பகுதிகளினூடாக ஒரு ஆரைக்குரிய கடத்தலாக கொண்டு செல்லப்பட்டு உங்களுக்கு தெரியும், நீரை கொண்டு செல்லுகின்ற பிரதான கடத்தும் இழையமான கால் இழையத்தினூடாக தாவர இலைகளுக்கு அது வழங்கப்படுகின்றது என நாம் கற்றிருக்கின்றோம். ஆகவே கால் இழையம் இங்கு ஒரு கடத்தும் இழையாக இருக்கும். இங்கு தண்டின் வேரின் காலினூடாக, தண்டின் காலினூடாக, இலை நரம்பின் காலினூடாக, இலை நரம்புகளினூடாக இலை கலங்களுக்கு விநியோகம் செய்யப்படும். எனவே மண்ணில் காணப்படுகின்ற மண்ணீர் ஆனது வேர்மயிர் கலங்களால் உறிஞ்சப்பட்டு கால் இழையத்தினூடாக தாவர இலைகளுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றது என்பதை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். எனவே இங்கு நாம் ஒளித்தோப்பிற்கு அவசியமான காரணிகளை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். ஒளித்தோப்புக்கு அவசியமான காரணிகள் சொல்லப்படும் பொழுது அகக்காரணியாக பச்சையத்தை கருதினோம். அதே போன்று புறக்காரணிகளாக காபனீரொட்சைட்டு, நீர் மற்றும் சூரிய ஒளி ஆகியவற்றை பற்றி நாம் கற்றிருந்தோம். இங்கு தேவையான ஒளிச்சக்தியானது சூரியனிலிருந்து தாவரம் பெற்றுக்கொள்கின்றது, நீர் மண்ணிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது, அதே போன்று காபனீரொட்சைட்டு வளிமண்டலத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றது. எனவே இந்த முறைகளை மாணவர்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். இங்கு ஒளித்தொகுப்பு செயற்பாட்டினுடைய விளைவுகள் உங்களுக்கு தெரியும். இந்த எளிமையான இந்த செயற்பாட்டினால் நீங்கள் பாருங்கள், தாவரங்களில் நடைபெறக்கூடிய இந்த உணவு தயாரிக்கும் செயல்முறையில் அங்கு பெறப்படக்கூடிய பிரதான விளைபொருளாக நாம் சொல்கின்றோம், ஒளித்தொகுப்பினுடைய முதல் பிரதான விளைவு குளுக்கோஸாக இருக்கும். இது இலை கலங்களில் சேமிக்கப்படும் பொழுதே மாப்பொருளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுகின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், தாவர இலையிலிருந்து தாவர உடலின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படும் பொழுதும் இந்த மாப்பொருளானது அல்லது இந்த குளுக்கோஸானது சுக்ரோஸாக மாற்றப்பட்டு உங்களுக்கு தெரியும், உரிய இழையத்தினூடாக ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சேமிப்பு இழையங்களில் மீண்டும் மாப்பொருளாக சேமிக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே ஒளித்தொகுப்பினுடைய பிரதான விளைவு என்று சொல்லப்படும் பொழுது அது குளுக்கோஸாக இருக்கும். அதே போன்று இங்கு பக்க விளைபொருளாக நாம் ஆக்சிஜனை கருதுகின்றோம். எனவே ஒளித்தொகுப்பு செயற்பாட்டினுடைய பிரதான விளைபொருளாக குளுக்கோஸும் பக்க விளைபொருளாக ஆக்சிஜனும் பெறப்படும் என்பதை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். பாருங்கள், பிரதான விளைவு குளுக்கோஸு, ஒளித்தோப்பில் உருவாகுகின்ற குளுக்கோஸின் ஒரு பகுதி சுக்ரோஸாக மாற்றப்பட்டு உரிய இழையத்தினூடாக ஏனைய பகுதிகளுக்கு திணிவு பாய்ச்சல் முறை மூலம் கொண்டு செல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு கரைசலாக உரிய இழையத்தினூடாக அங்கு காணப்படுகின்ற அமுக்க வேறுபாட்டின் காரணமாக கரைசல் நிலையில் அங்கு பதார்த்தங்கள் கொண்டு செல்லப்படக்கூடிய செயல்முறையை நாம் திணிவு பாய்ச்சல் என கூறுகின்றோம். எனவே உரிய இழையத்தினூடாக குளுக்கோஸ் ஆனது சுக்ரோஸ் வடிவத்தில் கொண்டு செல்லப்படும். தாவர இலையில் தூக்கப்பட்ட குளுக்கோஸ் ஆனது தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது சுக்ரோஸாக மாற்றப்பட்டு கொண்டு செல்லப்படும் என்பதனை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதே போன்று சேமிப்பு இழையங்களை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்ற சுக்ரோஸும் அங்கு மாப்பொருளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுகின்றது. நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறு சேமிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை நாம் பயன்படுத்துகின்றோம். பழ வகைகளாக இருக்கலாம், கிழங்கு வகைகளாக இருக்கலாம், மரக்கறி வகைகளாக இருக்கலாம். இவ்வாறான பல்வேறு சந்தர்ப்பங்களில் இங்கு உணவானது சேமிக்கப்படுவதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். பக்க விளைபொருளான ஆக்சிஜன் இலைவாயினூடாக வளிமண்டலத்தை பரவல் மூலம் வந்தடையும். மாணவர்களே, ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற கார்பனீரொட்சைட்டானது உங்களுக்கு தெரியும் தாவர இலையினுள் இலைவாய் துவாரத்தின் ஊடாகவே செல்கின்றது என நாம் பார்த்திருந்தோம். அதே போன்றோ அங்கு இலைக்கலங்களில் ஒளித்தோப்பு செயற்பாட்டின் போது பக்க விளைவாக பெறப்படுகின்ற ஆக்சிஜன் வாயுவானது அந்த கலத்திடவெளியை நிரம்பி இலைவாய் துவாரங்கள் திறக்கப்படும் பொழுது வளிமண்டலத்துக்கு இலைவாயினூடாக செல்லும் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். இதே போன்று தரம் 8 நாம் கற்கும் பொழுது ஒரு விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஆவி உயிர்ப்பு என்ற செயல்முறையை பற்றி கற்றிருப்பீர்கள். அங்கு இலைக்கலங்களில் இருக்கக்கூடிய நீரானது நீராவியாக மாற்றப்பட்டு இலைவாய் துவாரத்தினூடாக வளிமண்டலத்தை சென்றடையக்கூடிய செயல்முறையை நாம் ஆவியுயிர்ப்பு என கற்றிருந்தோம். எனவே ஒரு தாவர இலையில் காணப்படக்கூடிய இலைவாய் துவாரத்தினூடாக பரிமாற்றப்படக்கூடிய 3 பதார்த்தங்களாக நாம் கார்பனீரொட்சைட்டு, ஆக்சிஜன், நீராவி என்பவற்றை கருத முடியும். இங்கு ஒளித்தொகுப்பு செயல்முறையின் பொழுது ஒளித்தோப்பு செயல்முறைக்கு அவசியமான கார்பனீரொட்சைட்டு வளிமண்டலத்திலிருந்து இலைவாயினூடாக பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று ஒளித்தோப்பு செயல்முறையின் பொழுது உருவாக்கப்படுகின்ற பக்க விளைவாக உருவாக்கப்படுகின்ற ஆக்சிஜன் வாயுவானது இலைவாய் துவாரத்தினூடாக வளிமண்டலத்தை சென்றடைகின்றது. இதை மாணவர்கள் தெளிவாக அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். நாம் ஒளித்தோப்பிற்குரிய சமன்பாடு, இந்த ஒளித்தொகுப்பு என்பது உங்களுக்கு தெரியும் ஓர் அனுசர்வ தாக்கம். இந்த அனுசர்வ தாக்கங்களை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தொகுப்பிற்குரிய தாக்கங்களாக இருக்கும், மற்றது உடைத்தலுக்குரிய தாக்கங்களாக இருக்கும். இந்த தொகுப்பிற்குரிய தாக்கங்களை நாம் பொதுவாக உட்சேப தாக்கம் என்று சொல்லப்படுவதுண்டு. அதே போன்று உடைத்தலுக்குரிய கலச்சுவாசம் போன்ற செயல்முறைகளை நாம் அவசேபத்திற்குரிய தாக்கங்களாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே ஒளித்தொகுப்பு எனப்படுவது உங்களுக்கு தெரியும் ஒரு வகையான அனுசர்வ தாக்கம். அந்த அனுசர்வ தாக்கம் என்று சொல்லப்படும் பொழுது இங்கு தொகுப்பிற்குரிய ஓர் உட்சேப தாக்கமாக நாம் ஒளித்தொகுப்பை கருத முடியும். ஆகவே இங்கு இந்த செயற்பாட்டில் பங்கு பெற்றக்கூடிய தாக்கிகளும் அதே போன்று இங்கு விளைவாக உருவாக்கப்படக்கூடிய விளைபொருட்களையும் வைத்து கட்டமைக்கக்கூடிய ஒரு ரசாயன சமன்பாட்டை மாணவர்கள் எழுத தெரிந்து வைத்தல் வேண்டும். இதனை நாம் 2 விதமாக இந்த ரசாயன சமன்பாடுகளை காட்ட முடியும். ஒன்று சொற்சமன்பாடாக காட்ட முடியும். அதே போன்று அந்த இரசாயன பதார்த்தங்களுக்குரிய மூலக்கூட்டு சூத்திரங்களை பயன்படுத்தி நாம் ஓர் சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாடாக எழுதக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும். பாருங்கள், இங்கு சொற்சமன்பாடு கார்பனீரொட்சைட்டு சக நீர் இது 2ம் தாக்கு பொருளாக இருக்கும். அங்கு அம்புக்குறியின் மேல் இங்கு சக்தி முதலாக பயன்படுத்தக்கூடிய ஒளியை நாம் காட்டுகின்றோம். அதே போன்று அந்த ஒளிச்சக்தியை உறிஞ்சக்கூடிய தாவர கலத்தில் காணப்படக்கூடிய குளோரோஃபில் என்று சொல்லக்கூடிய பச்சைய நிறப்பொருள் இங்கு காணப்படுகின்றது, அதனை காட்டுகின்றோம். இங்கு விளைபொருட்களாக குளுக்கோசு மற்றும் ஆக்சிஜன் வாயு பெறப்படுவதை நாம் காட்டுகின்றோம். எனவே சொற்சமன்பாடாக கருதப்படும் பொழுது பாருங்கள், கார்பனீரொட்சைட்டு சக நீர், அங்கு விளைபொருட்களாக குளுக்கோசு சக ஆக்சிஜன் வாயு பெறப்படும். அநேகமாக வினாபத்திரங்களில் இதற்குரிய சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாடும் சில சந்தர்ப்பங்கள் கேட்கப்படுவது உண்டு. எனவே மாணவர்கள் இந்த கூறுகளுக்குரிய இந்த தாக்கிகளுக்கும் விளைபொருட்களுக்கும் உரிய பொருத்தமான சரியான மூலக்கூட்டு சூத்திரங்களை பயன்படுத்தி இந்த இரசாயன சமன்பாட்டினை எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும். கார்பனீரொட்சைட்டு CO2, அதே போன்று நீர் H2O, இங்கு குளுக்கோசு ஒரு சர்க்கரைட்டாக நாம் கருதுகின்றோம் C6H12O6, அதே போன்று பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வாயு பெறப்படுகின்றது. இந்த சமன்பாடானது சமப்படுத்தப்பட்டு எழுதப்படும் பொழுது 6 CO2 மூலக்கூறுகள் 6 H2O மூலக்கூறுகளுடன் தாக்கமடைந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மூலக்கூறு குளுக்கோஸையும் 6 மூலக்கூறு ஆக்சிஜன் வாயுவையும் எமக்கு தருகின்றது. எனவே ஒளித்தோப்பிற்குரிய தாக்கத்தினை ரசாயன சமன்பாடாக எடுத்துரைக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய ஆற்றல் இருத்தல் வேண்டும். 2 விதங்களில் அந்த ரசாயன சமன்பாடை எடுத்துரைக்க முடியும். ஒன்று சொற்சமன்பாடாக அல்லது ரசாயன சமன்பாடாக நாம் எடுத்துக்கூறவும். சந்தர்ப்பத்துக்கேற்ற வகையில் உங்களுக்கு வினாக்கள் அமையும் பொழுது வினா கேட்கப்படுவதற்கேற்ப உரிய முறையில் அதுக்குரிய விடையை எழுதக்கூடிய தன்மையை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும். நாம் இந்த ஒளித்தோப்பின் போது உற்பத்தி செய்யப்படுகின்ற மாப்பொருளை பற்றி இனங்காண இருக்கின்றோம். பாருங்கள், இந்த தாவர கலங்களில் ஒளித்தொகுப்பு செயல்முறையின் பொழுது உற்பத்தி செய்யப்படுகின்ற குளுக்கோஸ் இலைக்கலங்களில் மாப்பொருளாக மாப்பொருட்சிறுமணிகளாக சேமிக்கப்படுவதை நாம் கற்றிருக்கின்றோம். இங்கு ஒளித்தொகுப்பு செயல்முறையின் பொழுது மாப்பொருள் உற்பத்தி செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றோம். மாணவர்கள் தரம் 10 முதலாம் அலகில் மாப்பொருளை இனங்காண்பதற்கான சோதனையை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். அங்கு மாப்பொருளை இனங்காண நீங்கள் செய்த பரிசோதனையும் இங்கு மாப்பொருளை இனங்காண்பதற்காக நாங்கள் செய்யப்படுகின்ற பரிசோதனை முறைகளிலும் சில அடிப்படை வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சாதாரணமாக உங்களுக்கு தரப்பட்ட ஒரு மாப்பொருள் உணவு மாதிரிக்கு நாம் இளம் கபில நிறமான அயனின் கரைசலை சேர்க்கும் பொழுது அது கருநீல நிறமாக அல்லது ஊதா நிறமாக மாற்றமடுவதை கொண்டு அங்கு மாப்பொருள் இருப்பதனை நாம் உறுதி செய்திருந்தோம். இங்கு ஒளித்தோப்பு செயல்முறையின் போது உருவாக்கப்பட்ட குளுக்கோஸானது தாவர இலைகளில் மாப்பொருளாக சேமிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்வதற்கு நாம் நேரடியாக இலைக்கு அயடின் கரைசலை சேர்ப்பதன் மூலம் இனங்காண முடியாது. உங்களுக்கு தெரியும், இங்கு ஏற்படக்கூடிய அந்த நிறமாற்றத்திற்கு இங்கு காணப்படக்கூடிய பச்சைய உருமணிகள் அந்த குளோரோஃபில் என்ற நிறப்பொருள் நமக்கு இடையூறாக இருப்பதனால் முதலில் அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த நிறத்தினை நாம் நீக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே மாப்பொருட்சோதனை செய்வதற்கு தாவர இலையொன்றிற்கு மாப்பொருட்சோதனை செய்வதற்கான படிமுறைகளை மாணவர்கள் தெளிவாக அறிந்திருத்தல் வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த திரையில் உங்களுக்கு மாப்பொருட்சோதனைய படிமுறைகளை நான் காட்டியிருக்கின்றேன். உங்களுக்கு தரப்பட்ட இலை தரப்பட்ட தாவர இலைக்கு நீங்கள் மாப்பொருட்சோதனை செய்ய வேண்டிய தாவர இலை முதலில் நீரில் அவிக்கப்பட வேண்டும். நீரில் அவிக்கப்படுவதன் மூலம் உங்களுக்கு தெரியும் அந்த தாவர இலையில் காணப்படக்கூடிய இலைக்கலங்கள் அழிக்கப்படுதல் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும் அந்த இலையை நாம் ஒரு பரிசோதனை குழாயில் இட்டு அந்த பரிசோதனை குழாய் உங்களுக்கு தெரியும் இங்கு காணப்படக்கூடிய தாவர இலையில் காணப்படக்கூடிய குளோரோஃபில் என்ற நிறப்பொருள் சாதாரணமாக நீரில் கரைவதில்லை. இவை கொதிக்க வைக்கப்பட்ட ஆல்கஹால் அல்லது கொதிக்க வைக்கப்பட்ட அசெட்டோன் போன்ற கரைசல்களில் கரைவதை நாம் கரைப்பான்களில் கரைவதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே 70% ஆல்கஹால் கொண்ட கரைப்பானை கரைசலை பயன்படுத்தி அதனை பரிசோதனை குழாயில் எடுத்து அதனுள் அந்த தாவர இலையை இட்டு அந்த பரிசோதனை குழாயை நீர்த்தாழியொன்றில் அல்லது முகவையோ நீரை கொண்ட முகவையொன்றில் வைத்து நாம் வெப்பமேற்ற வேண்டும். இங்கு நீரை கொண்ட முகவையை பயன்படுத்துவதற்கான காரணத்தை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். இங்கு நாம் எடுக்கக்கூடிய அந்த கரைப்பானான ஆல்கஹாலானது எளிதாக தீப்பற்றக்கூடியது என்பதனால் அதனை நாம் நேரடியாக வெப்பமேற்ற முடியாது. இரண்டாவது விடயமாக அந்த தாவர இலைகளில் காணப்படக்கூடிய பச்சையமானது உங்களுக்கு தெரியும் நீரில் கரையாது ஆல்கஹாலில் மட்டும் கரையும். எனவே நாம் ஆல்கஹாலில் பயன்படுத்தி அதனை நாம் வெப்பமேற்றுகின்றோம். மூன்றாவது, இந்த பரிசோதனைக்கு தேவையான அந்த கொதிகுழாய்க்கு நாம் சீராக வெப்பத்தை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றபடியினால் நாம் அங்கு நீர்த்தொட்டியை பயன்படுத்துகின்றோம். இதற்குரிய காரணங்களை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். ஆல்கஹால் கொண்ட பரிசோதனை குழாயில் இட்டு நாம் ஏறத்தால் ஒரு 3 முதல் 4 நிமிடங்கள் வரை வெப்பமேற்றிய பின்னர் அந்த இலையானது மீண்டும் குளிர்ந்த நீரில் நன்கு கழுவப்பட வேண்டும். இந்த குளிர்ந்த நீரில் கழுவப்படுவதற்கான காரணங்களை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அங்கு காணப்படக்கூடிய அந்த கரைசலில் காணப்படக்கூடிய பச்சையத்தை நாம் இலையில் காணப்படக்கூடிய அந்த பச்சையத்தை அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று அங்கு காணப்படக்கூடிய மேலதிக ஆல்கஹாலையும் நாம் அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இலையானது நன்கு குளிர்ந்த நீரில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இறுதியாக இவ்வாறு சுத்திகரிக்கப்பட்ட இலையானது ஆய்வுக்கூடத்தில் உள்ள தெரியும் ஒரு வெண்காலியோடு ஒயிட் டைல் ஒன்றில் மேல் வைத்து அதன் மீது நாம் துளித்துளியாக உங்களுக்கு தெரியும் அயடின் கரைசலை சேர்க்கும் பொழுது இளம் கபிலனமான அயடின் கரைசலை சேர்க்கும் பொழுது அந்த இலையில் மாப்பொருள் சேமிப்பு காணப்படுமாக இருந்தால் அங்கு கருநீலம் அல்லது ஊதா நிறமான நிறமாற்றத்தை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே சாதாரணமான மாப்பொருள் அடங்கியுள்ள ஒரு உணவுப் பொருளுக்கான சோதனை செய்வதற்கும் தாவர இலையொன்றிற்கான மாப்பொருள் சோதனை செய்வதற்குமான அடிப்படை வேறுபாட்டை மாணவர்கள் நன்கு புரிந்து வைத்திருத்தல் வேண்டும். இங்கு அந்த படிமுறைகளை நான் இருக்க தருகின்றேன். ஒளித்தோப்பின் போது உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாப்பொருளை இனங்காணுதல், இலையை கொதிக்கும் நீரில் 3 நிமிடம் அவித்தல். அதற்குரிய காரணத்தை கூறியிருக்கின்றோம். கலங்களை இறக்கச் செய்வதற்காக நாம் கொதிக்கும் நீரில் அவிக்கின்றோம். இரண்டாவது படிமுறையாக 70% ஆல்கஹால் கொண்ட பரிசோதனை குழாயிலிட்டு நீர் தொட்டி பாவித்து வெப்பமேற்றுதல். பச்சையத்தை கரையச் செய்து அகற்றுவதற்காக நாம் ஆல்கஹால் பயன்படுத்துகின்றோம். அதேபோன்று மதுசாரம் தீப்பற்றுவதை தடுப்பதற்காக நாம் நீர்த்தொட்டியை பயன்படுத்துகின்றோம். அடுத்த படிமுறையாக இலையை தூய நீரில் கழுவுத பச்சைய கரைசலை அகற்றுவதற்கு அதேபோன்று அங்கு காணப்படக்கூடிய மேலதிகமான ஆல்கஹாலை அகற்றுவதற்குமாக அந்த இலையானது தூய நீரில் கழுவப்படும் என்பதை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். இறுதியாக அந்த இலையை நாம் வெண்களி ஓட்டில் வைத்து அயடின் கரைசலை சேர்க்கின்றோம். அந்த அயடின் கரைசலை சேர்ப்பதற்கான நோக்கம் அங்கு காணப்படக்கூடிய மாப்பொருளை இனங்காண்பதற்கு. மாப்பொருள் காணப்படுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், தாவர இலையில் அதனுடைய நிறமானது கருநீலம் அல்லது ஊதா நிறமாக தோன்றினால் அங்கு மாப்பொருள் இருப்பதனை எம்மால் உறுதி செய்ய முடியும். ஆவிமானவர்களை மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்கின்றேன், இங்கு மாப்பொருளை இனங்காண்பதற்கான சோதனை என்று சொல்லப்படும் பொழுது மாணவர்கள் தெளிவாக அதை விளங்கிக் கொள்ளுங்கள். தாவர இலையொன்றிற்கான மாப்பொருள் செய்வதற்கான படிமுறைகளையும் தரப்பட்ட உணவு மாதிரியில் மாப்பொருளுக்கான சோதனை செய்வதற்கும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த ஒளித்தோப்பிற்கு தேவையான காரணிகளை நாம் பரீட்சிப்பதற்குரிய செயற்பாடுகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த ஒளித்தோப்பிற்கு அவசியமான காரணிகளை நாம் சோதிப்பதற்கான எல்லா செயற்பாடுகளையும் மேற்கொள்ளும் பொழுதும் இங்கு நாம் இந்த செயல்முறைக்கல செயற்பாட்டுக்கு பொருத்தமாக சட்டித்தாவரத்தை தெரிவு செய்கின்றோம். இந்த சட்டித்தாவரங்களை தெரிவு செய்வதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கின்றது. எமக்கு தேவை ஏற்படும் பொழுது அந்த சட்டித்தாவரமானது இருளில் வைக்கப்படுதல் வேண்டும். தேவை ஏற்படும் பொழுது அந்த சட்டித்தாவரமானது நன்கு சூரியனில் கிடைக்கின்ற ஒரு பிரதேசத்தில் வைக்கப்பட வேண்டும். ஆகவே அவற்றை கொண்டு செல்வதற்கு இலகுவாக நாம் சட்டித்தாவரத்தை பயன்படுத்துகின்றோம். அதே போன்று இந்த ஒளித்தோப்பில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளை இனங்காண்பதற்கான செயற்பாடுகள் அனைத்திற்கும் பயன்படுத்தப்படக்கூடிய சட்டித்தாவரமானது ஏறத்தாழ 48 மணித்தியாலங்கள் இருளில் வைக்கப்பட்டு அந்த இலையில் காணப்படக்கூடிய சேமிப்பு மாப்பொருளானது அகற்றப்பட்ட பின்னர் அங்கு மாப்பொருள் இல்லை என உறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்த சட்டித்தாவரத்தை நாம் உரிய செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவோம். அந்த விடயத்தை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துகின்றேன். ஒளித்தொகுப்புக்கு அவசியமான அல்லது ஒளித்தொகுப்பில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளை இனங்காண்பதற்காக நாம் ஆய்வுகூட மட்டத்தில் செய்யப்படுகின்ற பரிசோதனைகளின் போது பயன்படுத்துகின்ற சட்டித்தாவரமானது ஏற்கனவே 48 மணித்தியாலங்கள் இருளில் வைக்கப்பட வேண்டும். அவ்விதம் 48 மணித்தியாலங்கள் இருளில் வைக்கப்படும் பொழுது அந்த தாவரத்தில் நடைபெறுகின்ற ஒளித்தொகுப்பு செயல்முறை நிறுத்தப்படுகின்றது. இலைக்கலங்களில் சேமிப்பாக காணப்படுகின்ற மாப்பொருளானது இலைக்கலங்களிலிருந்து அகற்றப்படுகின்றது. இறுதியாக பரிசோதனைக்கு முன்னர் ஒரு மாதிரி இலையை நாம் தெரிவு செய்து அதில் மாப்பொருள் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் இந்த ஒளித்தொகுப்பில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளை இனங்காண்பதற்கான பரிசோதனைக்கு அந்த சட்டித்தாவரத்தை பயன்படுத்த முடியும். எனவே மாணவர்கள் எல்லா விதமான செயற்பாடுகளையும் பற்றி கதைக்கும் பொழுது முதலில் நீங்கள் குறிப்பிட வேண்டியது, இந்த செயற்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சட்டித்தாவரமானது 48 மணித்தியாலங்கள் இருளில் வைக்கப்பட்டு இலைக்கலங்களில் சேமிப்பாக காணப்படுகின்ற மாப்பொருளானது முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒளித்தோப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் என காட்ட நன்கு பாருங்கள். ஒளித்தோப்பிற்கு அவசியமான காரணிகளில் ஒன்றான சூரிய ஒளியானது ஒளித்தொகுப்பு செயல்முறைக்கு அவசியம் என காட்டுவதற்கான பரிசோதனை நாம் திட்டமிடுகின்றோம். நாம் ஏற்கனவே இந்த விஞ்ஞான பரிசோதனைகளை திட்டமிடும் பொழுது இந்த பரிசோதனை மிகவும் செம்மையாக மேற்கொள்வதற்கு இந்த பரிசோதனையானது 2 தொகுதிகளாக நடத்தப்பட வேண்டும் என்பதனை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அதாவது இந்த பரிசோதனையில் ஒன்று பரிசோதனைக்குரிய அமைப்பாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மற்றொரு அமைப்பு கட்டுப்பாட்டு அமைப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே முடிவுகள் எமக்கு மிக திருத்தமாகவும் செம்மையாகவும் இருப்பதற்கு இந்த கட்டுப்பாட்டு சோதனை உதவும் என்பது பற்றி நாம் கற்றிருக்கின்றோம். பாருங்கள், 48 மணித்தியாலம் இருளில் வைக்கப்பட்டு மாப்பொருள் இல்லை என உறுதி செய்யப்பட்ட ஒரு சட்டித்தாவரம் இங்கு உருவில் காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டித்தாவரத்தின் ஒரு இலையினுடைய பகுதியானது கருப்பு நிறமான பொலித்தீனால் மூடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே சட்டித்தாவரத்தினுடைய மற்றொரு இலை பாருங்கள், நிறமற்ற பொலித்தீன் ஒன்றினால் ஒரு பகுதி மறைக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கு அவதானிக்கின்றோம். ஆகவே ஏ பி ஆகிய இரண்டு இலைகளை நாம் இங்கு பரிசோதனைக்கு பயன்படுத்தியிருக்கின்றோம். இலை ஏயினுடைய ஒரு பகுதியானது கருப்பு நிறமான பொலித்தீனால் மூடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இலை பீனுடைய ஒரு பகுதியானது நிறமற்ற பொலித்தீன், அதாவது ஒளி ஊடுகாட்டக்கூடிய ஒரு பொலித்தீன் தாளினால் மூடப்பட்டிருக்கின்றது. இந்த ஏ அல்லது பி இந்த இரண்டு அமைப்புகளில் ஏயானது பரிசோதனைக்குரிய அமைப்பாகவும் பியானது கட்டுப்பாட்டுக்குரிய அமைப்பாகவும் நாம் கருதுகின்றோம். இங்கு மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இரு அமைப்புகளிலும் ஒளித்தோப்பிற்கு அவசியமான சகல காரணிகளும் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பரிசோதனைக்குரிய அமைப்பில் எம்மால் சோதிக்கப்படக்கூடிய காரணி தவிர்த்து ஏனைய சகல காரணிகளும் வழங்கப்பட வேண்டும். கட்டுப்பாட்டு அமைப்பில் நாம் சோதிக்கின்ற காரணி அடங்களாக ஏனைய சகல காரணிகளும் அங்கு வழங்கப்பட்டிருத்தல் வேண்டும். இந்த இரண்டு இலைகளையும் நாம் இவ்விதம் பொலித்தீன் தாளினால் மூடி இந்த அமைப்பை நாம் சில மணித்தியாலங்கள் சூரியொளியில் வைக்க வேண்டும். சூரியல் வைத்த பின்னர் இரண்டு இலைகளுக்கும் நாம் தனித்தனியாக மாப்பொருள் சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆகவே மாப்பொருள் சோதனை செய்து பார்த்தல் வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது மாணவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஏற்கனவே தாவர இலையொன்றிற்கு மாப்பொருள் சோதனை செய்வதற்கான படிமுறைகளை நாம் கற்றிருக்கின்றோம். கொதிக்கும் நீரில் அவித்தல், 70% ஆல்கஹால் கொண்ட பரிசோதனை குழாயிலிட்டு நீர் தொட்டி பயன்படுத்தி வெப்பமேற்றுதல், தூய நீரில் கழுவுதல், வெண்களி ஓட்டின் மீது வைத்து அயடின் கரைசலை துளி துளியாக சேர்த்தல், நிறமாற்றத்தை அவதானித்தல். இவ்வளவு விடயமும் உள்ளடக்கியதாக இலையொன்றிற்கு செய்யப்படக்கூடிய மாப்பொருள் சோதனை காணப்படும். ஆகவே இந்த இலைகளுக்கு நாம் மாப்பொருள் சோதனை செய்யும் பொழுது என்ன மாதிரியான ஒரு அவதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று பாருங்கள். அந்த தாவர இலையில் ஏற்கனவே கருப்பு நிற பொலித்தீனால் மூடப்பட்ட இடம் தவிர்த்து ஏனைய பகுதிகளில் தெரியும், ஏனைய பகுதிகள் மாப்பொருள் சோதனைக்கு விடையளித்திருக்கும். அந்த கருப்பு நிற பொலித்தீனால் மூடப்பட்ட பகுதியானது அங்கு நாம் அயடின் கரைசல் இடும் பொழுது அந்த அயடின் கரைசலுக்குரிய இளம் கபில நிறத்தை மாத்திரம் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு என்ன காரணம் என்று கூறும் பொழுது அந்த இலையினுடைய கருப்பு நிற பொலித்தீனால் மறைக்கப்பட்ட பகுதியில் ஒளித்தோப்புக்கு அவசியமான சகல காரணிகளும் கிடைத்த போதும் அங்கு சூரியொளி கிடைக்கவில்லை. சூரியொளி தவிர்த்து ஏனைய அனைத்து காரணிகளும் அங்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கருப்பு நிற பொலித்தீனால் மறைக்கப்பட்ட பகுதியில் அங்கு ஒளித்தோப்புக்கு அவசியமான சூரியொளி வழங்கப்படவில்லை. அந்த தாள் மறைக்கப்படாத ஏனைய பிரதேசங்களில் சூரியொளி உட்பட ஒளித்தோப்புக்கு அவசியமான அனைத்து காரணிகளும் அங்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. எனவே அந்த பகுதிகளில் ஒளி கிடைத்ததன் காரணமாக, ஒளித்தோப்பு செயற்பாடு நடைபெற்றதன் காரணமாக அங்கு இலைக்கலங்களில் மாப்பொருள் சேமிக்கப்பட்டிருந்தது. மத்திய பகுதியில் அந்த கருப்பு நிற பொலித்தீனால் மூடப்பட்ட பகுதியில் சூரியொளி கிடைக்காத காரணத்தினால் அங்கு ஒளித்தோப்பு செயல்முறை நடைபெறவில்லை, அங்கு மாப்பொருள் இல்லை. எனவே அயடின் கரைசலுடன் நிறமாற்றத்தை தரவில்லை. எனவே இந்த பரிசோதனை நாங்கள் பார்க்கும் பொழுது, இதை நாம் இலை பியுடன் ஒப்பிடும் பொழுது இலை பியினுடைய முழு பிரதேசமும் ஏற்கனவே நாம் நிறமற்ற பொலித்தீனால் மூடப்பட்ட பகுதி காணப்பட்டது. அந்த நிறமற்ற பொலித்தீனால் மூடப்பட்ட பகுதி உட்பட முழு பகுதியும் கருநிலமான மாற்றத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். இதிலிருந்து நாம் ஒளித்தோப்பு செயல்முறைக்கு சூரியொளி அவசியம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களை மிக தெளிவாக ஒப்பிடுங்கள். இரண்டு தொகுதிகளை நாம் தெரிவு செய்கின்றோம். ஒன்று பரிசோதனைக்குரிய கூட்டம், மற்றது கட்டுப்பாட்டுக்குரிய கூட்டம். பரிசோதனைக்குரிய கூட்டத்தில் நாம் சோதிக்கின்ற காரணியை தவிர்த்து ஒளித்தோப்புக்கு அவசியமான ஏனைய சகல காரணிகளை வழங்குகின்றோம். ஆகவே அந்த கருப்பு நிற பொலித்தீனால் மறைக்கப்பட்ட பகுதி சூரியொளி வழங்கப்படுவது தடுக்கப்பட்டது, ஏனைய பகுதிகளுக்கு வழங்கப்பட்டது. அவ்விரு பிரதேசங்களை நாம் ஒப்பிடும் பொழுது ஒளித்தோப்பிற்கு சூரியொளி அவசியம் என்ற முடிவுக்கு தெளிவாக வரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இரண்டாவது இலையில் நிறமற்ற பொலித்தீனால் மூடப்பட்ட பகுதியும் ஒளி ஊடுபோடக்கூடியதாக இருந்ததால் அந்த பிரதேசம் சூரியொளியை பெற்றுக்கொண்டது. எனவே அந்த பிரதேசத்திலும் ஒளித்தொகுப்பு நடைபெற்ற காரணமாக இலை பி முழுவதும் கருநிலமாக மாறியிருப்பதை அவதானிக்கலாம். இந்த செயற்பாட்டின்படி நாம் ஒளித்தொகுப்பிற்கு சூரியொளி அவசியம் என்ற முடிவுக்கு இலகுவாக வரக்கூடியதாக இருக்கும். நாம் இனி அடுத்த காரணியை பார்ப்போம். ஒளித்தொகுப்பிற்கு காபனீரொட்சைட்டு அவசியம் என காட்ட பாருங்கள். எங்கும் நாம் இரண்டு தொகுதிகளை நாம் தயாரித்திருக்கின்றோம். CD என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு தொகுதிகள். இங்கு முதலாவது தொகுதியில் பாருங்கள், அந்த தாவர இலையானது ஒரு குடுவை ஒன்றினுள் தக்கை பிளக்கப்பட்ட தக்கையினூடாக தாவரலை செலுத்தப்பட்டு அரைவாசி தாவர இலையானது அந்த குடுவைக்குள் காணப்படக்கூடியவாறு அமைப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலாவது குடுவையில் அங்கு பொட்டாசியம் ஐதரோட்சைட்டு கரைசல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு பொட்டாசியம் ஐதரோட்சைட்டு கரைசலுடைய பயன்படுத்தப்பட்ட நோக்கத்தை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதே போன்று இரண்டாவது குடுவையில் D என்ற குடுவையில் பாருங்கள், அங்கு இந்த பொட்டாசியம் ஐதரோட்சைட்டுக்கு பதிலாக நீர் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் இப்போது விளங்கியிருக்கும், இங்கு எடுக்கப்பட்ட இரண்டு CD ஆகிய இரண்டு தொகுதிகளில் தொகுதி C ஆனது பரிசோதனைக்குரிய கூட்டமாகவும் தொகுதி D ஆனது கட்டுப்பாட்டுக்குரிய கூட்டமாகவும் இருக்கும். தொகுதி Cயில் அந்த இலையினுடைய பகுதிக்கு நாம் ஒளித்தோப்புக்கு அவசியமான எல்லா காரணிகளையும் வழங்குகின்றோம், ஒரு காரணியை தவிர்த்து. இங்கு பொட்டாசியம் ஐதரோட்சைட்டானது அந்த குடுவைக்குள் காணப்படுகின்ற வழியில் இருக்கக்கூடிய காபனீரோட்சைட்டு வாயுவை அகற்றுஞ்சும். எனவே அந்த இலையை சூழ்ந்துள்ள அந்த வழியில் ஒளித்தோப்புக்கு அவசியமான காபனீரோட்சைட்டு காணப்படுவதில்லை. இதற்கு தேவையான நீர் அங்கு வேரினால் உறிஞ்சப்பட்டு இலைக்கு வழங்கப்படுகின்றது. ஒளி ஊடு புகவிடக்கூடிய ஒரு குடுவையை நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே அந்த இலைக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கும். அதே போன்று அந்த இலையில் பச்சையொரு மணிகள் காணப்படும். இங்கு ஒளித்தோப்புக்கு அவசியமான காபனீரோட்சைட்டு மாத்திரம் தடுக்கப்பட்டிருக்கின்றது. தொகுதி Dயில் ஒளித்தோப்புக்கு அவசியமான சகல காரணிகளும் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் அங்கு பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய இலையை நாம் தெரிவு செய்து அதற்குரிய மாப்பரிசோதனை செய்யும் பொழுது அங்கு குடுவைக்குள் தெரியும், குடுவைக்குள் மறைக்கப்பட்டிருந்த பகுதியில் இலை Cக்கு மாப்பரிசோதனை செய்த போது குடுவைக்குள் காணப்பட்ட பகுதி மாத்திரம் நிறமாற்றத்தை காட்டவில்லை. அந்த தொகுதியில் அங்கு குடுவைக்குள் காணப்பட்ட பகுதிக்கு தவிர்த்து இலைக்கு வெளியே காணப்பட்ட பகுதியும் அதே போன்று அமைப்பு Dயில் காணப்பட்ட இலையினுடைய முழு பகுதியும் மாப்பொருள் சோதனைக்கு விடையளிப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இலை Dயிற்கு மாப்பொருள் சோதனை செய்த போது முழு இலையின் நிறமாற்றத்தை காட்டியது. எனவே மாணவர்களே, ஒளித்தோப்பிற்கு காபனீரோட்சைட்டு அவசியம் என்பதனை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பரிசோதனையில் மாணவர்கள் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இங்கு பொட்டாசியம் ஐதரோட்சைட்டினுடைய பயன்பாடு என்ன? இங்கு பொட்டாசியம் ஐதரோட்சைட்டு காபனீரோட்சைட்டை உறிஞ்சுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ரசாயன பதார்த்தமாக இருக்கும். அதே போன்று பொட்டாசியம் ஐதரோட்சைட்டுக்கு பதிலாக நாம் வேறு என்ன ரசாயன பொருளை பயன்படுத்தலாம் என்ற ஒரு வினா எழும்பும் பொழுது நாம் பொட்டாசியம் ஐதரோட்சைட்டுக்கு பதிலாக சோடியம் ஐதரோட்சைட்டையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த செயற்பாட்டை நாம் பயன்படுத்தி எளிமையாக நாம் ஒளித்தோப்பிற்கு காபனீரோட்சைட்டு அவசியம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்த காரணி பாருங்கள், ஒளித்தோப்பிற்கு பச்சையம் அவசியம் என காட்ட. அநேகமாக உங்களுக்கு தெரியும், சூழலில் நாம் பல்வேறு தாவரங்களை அவதானிக்கின்றோம். சில தாவர இலைகள் உங்களுக்கு தெரியும் முழுமையாக பச்சை நிறமாக காணப்படுவதுண்டு. சில தாவர இலைகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு பச்சை நிறமானது திட்டுக்களாக காணப்படும். அங்கு வேறு நிறங்கள் இருக்கும். அவ்விதமாக காணப்படக்கூடிய இந்த குரோட்டன் இலையொன்றை நாம் இந்த பரிசோதனைக்கு தெரிவு செய்யப்படுவது பொருத்தமானதாக இருக்கும். பன்னிற உருவு கொண்ட அந்த இலையை நாம் இந்த பரிசோதனைக்காக பயன்படுத்த முடியும். இந்த தாவர இலையும் உங்களுக்கு தெரிந்த சட்டித்தாவரமும் 48 மணித்தியாலும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். ஒளித்தோப்புக்கான காரணிகளுக்கான பரிசோதனை செய்யப்படுகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அங்கு பயன்படுத்தக்கூடிய சட்டித்தாவரம் 48 மணித்தியாலும் இருளில் வைக்கப்பட்டு அங்கு மாப்பொருள் இல்லை என உறுதி செய்யப்பட்ட பின்னரே அதனை நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்விதம் வைத்து பெறப்பட்ட ஒரு சட்டித்தாவரத்தினுடைய ஒரு இலையை நாம் எடுக்கின்றோம். பாருங்கள், இந்த சட்டித்தாவரத்தினுடைய இலை நாங்கள் சட்டித்தாவரத்தை ஒரு 48 மணித்தியாலம் இருளில் வைத்து பெறப்பட்ட பின்னர் இந்த சட்டித்தாவரத்தை சில மணித்தியாலங்கள் நாம் சூரியொளியில் வைக்க வேண்டும். சூரியல் வைப்பதன் மூலம் அங்கு ஒளித்தோப்பு செயல்முறை நடைபெறக்கூடிய இடமளிக்கப்படுகின்றது. மீண்டும் அந்த இலைக்கு நாம் மாப்பொருள் சோதனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த மாப்பொருள் சோதனை செய்வதற்கு முன்னர் மாணவர்கள் மிக முக்கிய விடயம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அங்கு உங்களுக்கு தெரியும், அந்த தாவர இலையினுடைய ஒரு புற வரி ஒன்றை ஒரு வெள்ளை கடதாசியில் நாம் வரைந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த இலைக்கு நாம் மாப்பொருள் சோதனை செய்ய நாம் நீரில் அவிக்கும் பொழுது மதுசாரத்தில் அவிக்கப்படும் பொழுது அங்கு காணப்படக்கூடிய இந்த பச்சையம் நிறப்பொருட்கள் அனைத்தும் கரைந்து அகற்றப்படும். அகற்றப்பட்ட பின்னர் ஓர் எந்த விதமான நிறத்திட்டுகளும் இல்லாத ஒரு வெறுமையான இலை ஒன்றை எமக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எமக்கு அதனை ஆரம்ப இலையுடன் ஒப்பிடுவதற்காக, ஆரம்பத்தில் காணப்படக்கூடிய இலையினுடைய பகுதியுடன் ஒப்பிடுவதற்காக அவற்றுடைய புறவரியை நாம் வரைந்து கொண்டு ஏற்கனவே பச்சை நிறமாக காணப்பட்ட பகுதிகளை நாம் நிலற்றி கொள்ள வேண்டும். இந்த பிரதேசம் பச்சை நிறமாக காணப்பட்டது, அவ்வாறான மாதிரி படத்தை நாம் தயாரித்து கொண்டு அந்த இலைக்குரிய மாப்பொருட்சோனையை நாம் செய்ய வேண்டும். அவ்விதம் செய்யப்படும் பொழுது மாப்பொருட்சோனை செய்யப்பட்ட பின்னர் கிடைக்கப்பெற்ற முடிவு இரண்டாவது படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் பச்சை நிறமாக காணப்பட்ட பகுதிகள் மாத்திரம் அங்கு கருநிலம் அல்லது ஊதா நிற மாற்றத்தை காட்டுவதை நாம் அவதானிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், அங்கு பச்சை நிறமாக காணப்பட்ட பிரதேசத்தில் மாத்திரம் குளோரோஃபில் என்ற நிறப்பொருள் காணப்படுகின்றது. இந்த குளோரோஃபில் என்ற நிறப்பொருள் சூரிய ஒளிச்சக்தியை உறிஞ்சு இலைக்கலங்கள் ஒளித்தொகுப்புக்கு தேவையான சக்தியை வழங்குகின்றது. ஆகவே அந்த பிரதேசத்தில் உள்ள இலைக்கலங்களில் மாத்திரம் ஒளித்தொகுப்பு நடைபெறுவதனால் மாப்பொருள் சோனையின் பொழுது அந்த கலங்கள் மாப்பொருள் சோனைக்கு விடையளித்தது. எனவே இதன் மூலமாக நாம் ஒளித்தொகுப்பிற்கு பச்சோறுமணிகள் அவசியம் என்ற முடிவுக்கு எம்மால் வரக்கூடியதாக இருக்கும். இதுவரையில் நாம் 3 பரிசோதனை பற்றி பார்த்திருக்கின்றோம். ஒளித்தொகுப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் என்ற பரிசோதனை நாம் திட்டமிட்டோம். இதனுடைய ஒரு பகுதியை நாம் கருப்பு நிற பொழுத்தின் கொண்டு மறைத்து மற்றொரு பகுதியை நிறமற்ற பொழுத்தினை கொண்டு மறைப்பதன் மூலம் சூரிய ஒளி அவசியம் என்ற முடிவுக்கு எம்மால் வரக்கூடியதாக இருந்தது. அதே போன்றும் இரண்டாவதாக ஒளித்தொகுப்பிற்கு கார்பனீரோட்சைட் அவசியம் எனக்கூடிய பரிசோதனையில் உங்களுக்கு தெரியும், பொட்டாசியம் ஐதரோட்சைட்டு கரைசலை பயன்படுத்தி ஒரு குறித்த தொகுதிக்கு நாம் கார்பனீரோட்சைட் வழங்குவதை தடுப்பதன் மூலம் அங்கு ஒளித்தொகுப்பிற்கு கார்பனீரோட்சைட் அவசியம் என்ற முடிவுக்கு வரக்கூடிய அந்த பரிசோதனை பற்றி நாம் பார்த்திருந்தோம். இப்பொழுது பன்னிறம் கொண்ட ஒரு இலையை பயன்படுத்தி நாம் ஒளித்தொகுப்பிற்கு பச்சையம் அவசியம் என்ற முடிவுக்கு வருவதற்கான பரிசோதனை நாம் செய்திருந்தோம். இங்கு 4வது காரணியான ஒளித்தொகுப்பிற்கு நீர் அவசியம் என்பதை மாணவர்கள் கற்றிருக்கின்றீர்கள். இங்கு மாணவர்கள் ஒளித்தொகுப்பிற்கு நீர் அவசியம் என காட்டுவதற்கான ஒரு பரிசோதனையை ஆய்வுகூட மட்டத்தில் திட்டமிட முடியுமா என்பது பற்றி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பரிசோதனையை நான் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 2 தொகுதிகளாக இந்த பரிசோதனை செய்யப்பட வேண்டும். இங்கு பரிசோதனைக்குரிய கூட்டம் அதே போன்று கட்டுப்பாட்டுக்குரிய கூட்டத்தை நாம் தயார்படுத்த வேண்டும். பரிசோதனைக்குரிய கூட்டம் என்று சொல்லப்படும் பொழுது நாம் ஒளி அவசியமா என்ற பரிசோதனையின் பொழுது பாருங்கள், கருப்பு நிற பொழுத்தினால் அந்த இடத்திற்கு நாம் ஒளி வழங்காத ஒரு செயற்பாட்டை பார்த்திருந்தோம். அதே போன்று கார்பனீரோட்சைட் அவசியம் என கருதும் பொழுது அங்கு கார்பனீரோட்சைட் வழங்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் அந்த அமைப்பை தயாரித்திருந்தோம். பொட்டாசியம் ஐதரோட்சைட் கரைசலை பயன்படுத்தி அங்கு ஒளித்தொகுப்புக்கு அவசியமான கார்பனீரோட்சைட்டை நாம் நிறுத்தியிருந்தோம். அதே போன்று பச்சை நிறமாக காணப்படக்கூடிய பச்சையம் அவசியம் என்று சொல்லக்கூடிய பரிசோதனையில் பச்சை நிறமாக காணப்பட்ட பகுதிகளும் இருந்தது, பச்சை நிறம் காணப்படாத பகுதிகளிலிருந்து இதனை ஒப்பிடுவதன் மூலம் நாம் அதனை உறுதி செய்திருந்தோம். எனவே நீர் அவசியம் என காட்டுவதற்கான ஒரு பரிசோதனை நாம் திட்டமிடும் பொழுதோ நாம் நீர் அற்ற ஒரு தாவரத்தை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது நடைமுறையில் எமக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விடயமாக இருக்கும். ஒரு தாவரத்திலிருந்து நீங்கள் நீரை அகற்றும் பொழுது அந்த தாவரம் இறந்த நிலையை மாற்றமடையும் பொழுது மீண்டும் அதற்கு நாம் மாப்பொருட்சோதனை செய்வதற்கோ அல்லது நாம் ஒளித்தொகுப்பு செயற்பாட்டுக்கு பயன்படுத்துவதற்கோ முடியுமானதாக இருக்காது. எனவே ஒளித்தொகுப்பிற்கு நீர் அவசியம் என காட்டுவதற்கு ஆய்வுட சோதனைகள் இல்லை. கட்டுப்பாட்டு சோதனையின் போது நீரை நாம் வழங்காத விடையின் தாவரம் இறந்துவிடும். எனவே இங்கு ஒரு விசேட முறையை நாம் பயன்படுத்துகின்றோம். விசேடமாக தயாரிக்கப்பட்ட நீர் ஒன்றை வழங்குகின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், சமதானிகள் பற்றி கற்றிருக்கின்றீர்கள். 18O8 என்று சொல்லக்கூடிய சமதானியை கொண்ட நீரை தாவரத்துக்கு தொடர்ச்சியாக வழங்குவதன் மூலம் அந்த நீரில் காணப்படக்கூடிய அந்த விசேடமான சமதானி ஆக்சிஜன் பின்னர் குளுக்கோஸில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு நாம் ஒளித்தொகுப்பிற்கு நீர் அவசியம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இது எமது ஆய்வோட நிபந்தனையில் சாத்தியமான ஒரு விடயமாக காணப்படுவதில்லை. எனினும் ஒளித்தொகுப்பிற்கு நீர் அவசியம் என காட்டுவதற்கு உயர் தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட ஆய்வுகூடங்களில் இந்த பரிசோதனை செய்யப்படுவதன் மூலம் ஒளித்தொகுப்பிற்கு நீர் அவசியம் என உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய மாணவர்களே, இன்றைய தினம் நாம் ஒளித்தொகுப்பு செயற்பாட்டில் ஒளித்தோப்பு தொடர்பான வரைவிலக்கணங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒளித்தோப்புக்கு அவசியமான காரணிகள் பெற்று கற்றிருக்கின்றோம். ஒளித்தோப்பினுடைய விளைவுகள் பெற்று கற்றிருக்கின்றோம். ஒளித்தோப்புக்கு அவசியமான காரணிகளுக்குரிய செயற்பாடுகள் மூலம் நாம் அதனை உறுதி செய்திருக்கின்றோம். எமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒளித்தோப்பின் போது பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வாயு வெளிவிடப்படுவதை உறுதி செய்து கொண்டு அதே போன்று உயிருலகின் தேவைக்கான ஒளித்தோப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்து கொண்டு அது தொடர்பான சில வினாக்களையும் கலந்துரையாட இருக்கின்றோம். அதுவரையில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.